வெல்கம் டு ஜாக்கிசினிமாஸ். ஜாக்கிசினிமாஸில் இந்த எபிசோடில் காப் கார், ஜனவரி மாதம் இந்த வருடம் ஜனவரி மாதம் வெளியான ஒரு அற்புதமான த்ரில்லர் காப் கார். இது வந்து லோ பட்ஜெட்டில் தமிழில் யாராவது படம் பண்ணால் தயவுசெய்து ரைட்ஸ் வாங்கி அழகாக காப்பின்ற ஒரு அவப்பெயர் இல்லாமல் ஒரு ரைட்ஸை வாங்கி அழகாக இந்த படம் எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான த்ரில்லர். எப்படி வந்து ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்டை வந்து கமல் வந்து வாங்கி தூங்காவணம் பண்ணி ஒரு செலவு இல்லாமல் எடுத்து லாபம் பார்த்தாங்களோ அந்த மாதிரி காப் கார் வந்து நீங்கள் வந்து வாங்கி லாபம் பார்க்குற ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் இது. சரி, இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். ரெண்டு பசங்க, டிராவிஸ் அண்ட் ஹாரிசன்ட்டு ரெண்டு பசங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாலியாக பேசிட்டு நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டே அதான், ரெண்டு பேர் பேசிட்டே வருவானுங்க. பொறுக்கி பொறுக்கி புறம்போக்கு புறம்போக்கு இந்த மாதிரி பேச்சு வந்து அவர்களுடைய பேச்சு வந்து எல்லா வார்த்தைகளையும் பேசிக்கிட்டே வருவாங்க. அசிங்கமான வார்த்தைகள்லாம் அதில் வந்து எல்லாத்தையுமே பேசிக்கிட்டே வந்து பேச்சு சுவாரஸ்யம், அந்த விளையாட்டு சுவாரஸ்யம், பேச்சு சுவாரஸ்யத்தில் ஒரு புற ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரருடைய போலீஸ் கார், அதாவது கார் நிற்கிது. அந்த கார் வந்து தனியாக இருக்குது. ஸோ அந்த காரு உள்ள அந்த போலீஸ்கார் அங்கே காணும். அந்த கார் மட்டும் தனியாக இருக்குது. சின்ன பசங்க ரெண்டு பேரும் போய் முதல்ல அதை தொட்டுட்டு வருவானுங்க. அதுக்கப்புறம் அதை விளையாடுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த காரை எடுத்து ஓட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த காரை ஓட்டிகிட்டு வந்த போலீஸ்கார் வந்து அப்போ தான் ஒரு பணத்தை எடுத்துன்னு போய் ஒரு கிணத்துல போட்டு புதைப்பார். போட்டுட்டு வருவார், கார் இருக்காது. ஸோ அவர் தான் வந்து கெவின் பேகன். ஸோ கெவின் பேகன் வந்து உங்களுக்கு வந்து யாருன்னா ஹாலோ மேன், அந்த படத்தில் வந்து அவர் தான் நடிச்சிருப்பார், மறைஞ்சு போகிற ஒரு மனிதராக நடிச்சிருப்பார். ஸோ இந்த ரெண்டு பசங்க ஒரு காரு போலீஸுக்கு ஒரு பெட்ரோல் வண்டி, அப்புறம் இந்த கெவின் பேகன், இவங்கள வச்சு தான் இந்த மொத்த படமும். மொத்தம் 5 கேரக்டர் தான் இந்த படத்தில். மிக அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு த்ரில்லர். இது தமிழில் வந்து கிளைமேக்ஸ் வந்து வேறு மாதிரி மாற்றிலாம் எடுத்துருவாங்க, பட் இருந்தாலும் கிளைமேக்ஸ் வந்து ஒரு நிகழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ்னால் அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த திரைப்படத்தில் வந்து மேத்யூ ஜே லாய்ட் அவர் தான் வந்து இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி. நிஜமாலுமே ஃபண்டாஸ்டிக்கான சினிமாட்டோகிராஃபி. அதுவும் வந்து அந்த கார் வந்து அதாவது அந்த டே நைட்டு மாறுறப்ப அந்த லைட்டிங்ஸு அதெல்லாம் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்னு சொல்ல முடியும். இந்த திரைப்படத்துக்கு வந்து எடிட்டிங் வந்து ரெண்டு பேர் வந்து மேகன் ப்ரூக்ஸ் அண்ட் ஆண்ட்ரூ ஹேசஸ் ரெண்டு பேருமே எடிட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்லோவான மூவி தான், பட் இருந்தாலும் லாஜிக்கலான விஷயங்கள் வந்து மிக அற்புதமாக ஒரு கோர்வையாக இந்த திரைப்படத்தை வந்து வழங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். வெறும் 88 நிமிடம் ஓடக்கூடிய இந்த அற்புதமான ஒரு த்ரில்லர். பசங்க ஒரு பெட்ரோல் காரை எடுத்துக்கிட்டு விளையாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறானுங்க. அந்த போலீஸ்காரருக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. அது எப்படி முடியுதுன்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. அவசியமாக த்ரில்லர் ரசிகர்கள் காப் கார் திரைப்படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தளத்தில் இது போன்ற நிறைய அற்புதமான திரைப்படங்களுடைய விமர்சனங்களையும் பதிவுகளையும் உங்களுக்கு வழங்கவே நான் இருக்கின்றேன். இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.